கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் 1 வார்த்தையிலே, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். எப்பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனை அல்லது ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு கர்த்தருடைய சபையை ஆசீர்வதிக்கிறாரே என்றால், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால். நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அதிகாலையில் தேடுவோர் அவரை கண்டடைவார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நாம் வழி விலகுகின்ற பொழுது, நான் வழி விலகாமல் வலதுபுறம் அல்லது இடதுபுறம் சாயாமல் வழி இதுவே இதிலே நடங்கள் என்ற சத்தத்தை கேட்டு நாம் நடக்க வேண்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். என் அன்பு தெய்வ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் அவர் உன்னை மேன்மையாக வைப்பார். அது மாத்திரமல்ல, அவர் வழிகளில் நீ நடக்கும்போது கர்த்தர் உன்னை நிச்சயமான ஆசீர்வாதங்களிலே, உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். நான் மெய்யாகவே அவருடைய சத்தத்தை உண்மையாய் கேட்கிறேனா, நான் அவருடைய வழிகளில் உற்சாகமாய் நடக்கிறேனா? வேதம் சொல்லுகிறது, யோசபாத்தின் இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது. யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்து அவனை பலமாய் ஆசிர்வதித்தார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வழியிலே நாம் நடப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துவோம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிற வார்த்தையின்படி உன்னை மேன்மையாக வைப்பார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம், வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆண்டவரே, இவர்களுடைய சத்தத்தை கேட்கவும் உன்னுடைய வழிகளில் நிலைத்திருக்கவும் கர்த்தர் உதவி செய்வீராக. அது நிமித்தமான மேன்மை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன்.